ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மைக்கேல் ஹெனாக்கி அவரோட டைரக்ஷன்ல 2005 ரிலீஸ் ஆன கேச்சிங்ற படம். இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஜார்ஜ், ஆனா மற்றும் அவர்களோட பையன் பேரட் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ ஒரு அடையாளம் தெரியாத நபர் கிட்ட இருந்து ஒரு டேப் வருது. அதற்கப்புறம் இவங்களோட லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் நிகழ்துன்றதுதான் கேச்சியோட ஒன்லைன். ஜார்ஜ் ஒரு டெலிவிஷன் ஷோ நடத்திட்டு வராரு. ஆனாவும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே பையன் பைரட். ஒரு நாள் அவங்க வீட்டு கீழே ஒரு டேப் கிடைக்குது. அந்த டேப் எடுத்து ஜார்ஜ் பிளே பண்ணி பாக்குறாரு. அவங்களோட வீட்டையே கவர் பண்ண ஃபுட்டேஜ் மட்டுமே பல மணி நேரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இத பைரட்டோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவோ இல்ல ஜார்ஜோட ஃபேன்ஸ் யாராவோ இதை பண்ணிருப்பாங்கன்னு கேஷுவலா விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் இதே மாதிரி ஒரு டேப் வருது. அந்த டேப்போட மேல ஒரு ஆளை கார்ட்டூன் பொம்மை மாதிரி வரைஞ்சி அந்த பொம்மை கழுத்துல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி ஒரு இமேஜ் மேல வரையப்பட்டிருக்கு. இந்த இமேஜ் ஜார்ஜோட ஆபீஸுக்கும் பைரட்டோட ஸ்கூலுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இத பத்தி போலீஸ் கிட்ட ஜார்ஜ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டேப்லாம் வீட்டுக்கு வர்றது பெரிய கிரிமினல் அஃபென்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் இதை நிராகரிச்சிடறாங்க. ஒரு நாள் ஆனா ஜார்ஜ் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது மூணாவதா ஒரு டேப் வருது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணாம்னு மறைக்க நினைக்கிற ஜார்ஜ் இது அப்படியே எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஆனா இதுக்கு முன்னாடி வந்த டேப்ஸ் எல்லாம் பத்தி தன்னோட நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறா. இதனால கொஞ்சம் கோபமடைகிற ஜார்ஜ் உடனே அந்த வீடியோ டேப் எடுத்துட்டு போய் டிவியில போட்டுடுறாரு. அந்த வீடியோ டேப்ல ஜார்ஜ் தன்னோட சின்ன வயசுல வந்த எஸ்டேட்டோட ஃபுட்டேஜ் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால ஜார்ஜுக்கு தூக்கத்துல வித்தியாசமான கனவுகள் வருது. ஜார்ஜ் சின்ன வயசுல மஜீத்ன்ற ஒரு பையன் கூட அந்த எஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நடந்த நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் கொடூரமான கனவுகளா வருது. மஜீத்ன்றவன் அல்கேரியாவை சேர்ந்த ஒரு பையன். அவனோட பேரண்ட்ஸ் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பாரிஸ்ல நடந்த ஒரு கலவரத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. அதனால மஜீத அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜார்ஜோட பேரண்ட்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா கடைசியில அது நிறைவேறாமலே போயிடும். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்த ஜார்ஜ், சரி இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை மஜீதா இருப்பானோ, இந்த டேப்ஸ் எல்லாம் அவன் அனுப்பிட்டு இருக்கானோன்ற சந்தேகத்தினால தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போறாரு. அங்க போய் அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு இத பத்தின நிகழ்வுகள் எதுவுமே ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் மஜீத பத்தியே அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் வர்ற ஒரு டேப்ல என்ன இருக்குன்னா HML என்ற ஒரு அபார்ட்மெண்டோட ஃபுட்டேஜ் மட்டும் காட்டப்படுது. மஜித் மேல டவுட் வந்ததுனால மஜித பத்தி தன் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம இதுக்கெல்லாம் காரணம் என் கூட சின்ன வயசுல இருந்த யாரோ ஒருத்தவங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அது யாருன்னு அவங்க ஒய்ஃப் கேட்க, இல்ல கன்ஃபார்ம் ஆகாம நான் இதை சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இதனால ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா அந்த வீடியோல வர்ற அட்ரஸை வச்சு அந்த ஆள் எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சி ஜார்ஜ் அந்த இடத்துக்கு போறாரு. இதுக்கப்புறம் ஜார்ஜ் அங்க என்னென்னலாம் பண்ணாரு, அங்க இருக்கிற ஒரு ஜார்ஜுக்கு என்ன பண்றாரு, இதனால இவங்க குடும்பத்துல என்ன மாதிரி சிக்கல்லாம் ஏற்படுது அப்படின்றதுதான் கேச்சியோட மீதி கதை. ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் இத மைக்கேல் ஹெனாக்கி தன்னுடைய ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி டெல்லிங், விஷுவல்ஸ் மூலமா மிக சிறந்த படமா உருவாக்கி இருப்பாரு. கேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆன இந்த படம் சிறந்த டைரக்டர் உட்பட 3 அவார்டுகளை வாங்கியிருக்கு. மைக்கேல் ஹெனாக்கி எடுத்த பியானோ டீச்சர், ஃபன்னி கேம்ஸ் இதெல்லாம் கூடமே சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் தான். சின்ன சின்ன அசைவுகளையும் சின்ன சின்ன எமோஷன்ஸையும் வச்சு கதை சொல்ற விதம் தான். அதனாலதான் இப்ப வரைக்கும் இவரோட கதைகள் தனித்துவமா தெரியுது. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படங்கள் பாக்குற ஆர்வம் உள்ளவங்க கொஞ்சம் பொறுமை இருந்தா போதும், இந்த படத்தை முழுசா என்ஜாய் பண்ணலாம். இது போன்ற வேறு சில வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்களை ரிவ்யூ பண்ணணும்னு தோணுகிறதோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.